எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி ஓட்டுற மாதிரியான ஒரு காரை வடிவமைச்சிருக்காங்க நம்ம சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். இதை சாதாரண இடத்துலலாம் ஓட்ட முடியாதாங்க, மலைப்பகுதி பாலைவன பகுதிகளில் ஓட்டலாமா. இந்த காரில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறது பேட்டரி ரன் ஏடிவி. ஏடிவினாஸ் நத்திங் பட் ஆல் டெரேன் வெஹிக்கிள். நாங்கள் இதை டிசைன் பண்ணது இ பஹா அப்படின்ற ஒரு ஈவெண்ட்காக. தட் இஸ் கண்டக்டட் பை எஸ்ஏஇ, சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ். இ பஹா, ஸோ அந்த நேம்லேயே தெரியுது, அதனால் இ இட் மீன்ஸ் எலக்ட்ரிக். ஸோ நாங்கள் எலக்ட்ரிக் கார் டிசைன் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ரன் பை அ பேட்டரி. மோட்டார் எது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்குவிரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார். அண்ட் மெயின் பார்ட்ஸ் நம்ம வந்துட்டு பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு ரோல் கேஜ், அதாவது கேசஸ். இட்ஸ் மேட் அப் ஆஃப் குரோம் அலாய். அது குரோம் அலாய் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இட்ஸ் லைட் இன் வெயிட். கம்பேரிட்டிவாக டைட்டானியம் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் லைட் இன் வெயிட். பட் டைட்டானியம் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி காஸ்ட்லியர் தென் திஸ் குரோம் அலாய். அண்ட் தென் மூவிங் ஆன் டு ஸ்டியரிங். ஸ்டியரிங்கில் வந்துட்டு வி ஆர் யூஸிங் ராக் அண்ட் பினியன் ஸ்டியரிங், பிகாஸ் இனிஷியலாக டார்க் ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு கம்பேரிட்டிவாக அதுக்கு கம்மி. அண்ட் நாங்கள் டிசைன் பண்ண ஏடிவி வந்துட்டு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, மோஸ்ட்லி ரேசிங் கார்ஸ்லாம் யூஸ் பண்ண டெர்மினாலஜிஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வச்சு தான் அதை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். டோட்டல் காஸ்ட் வந்துட்டு அபவுட் 9 lakhs. இது எலக்ட்ரிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் மட்டுமே 4.5 lakhs. அண்ட் நம்ம டிரைவர் யூஸ் பண்ண போகிற அந்த சூட் வந்துட்டு அதோட காஸ்ட் மட்டுமே அரௌண்ட் 60,000. அண்ட் எங்களோட காரில் இன்னொரு காஸ்ட்லியஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஐஎம்எஸ் அப்படின்றது. ஃபுல் காரோட ஒர்க்கிங்கோட கண்ட்ரோலும் அங்கே தான் இருக்க போது, அதுவும் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் பார்ட்ஸ். இதோட மெயின் அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு அதர் வெஹிக்கிள்ஸ் என்ன அப்படின்னா, எந்த மாதிரியான ஒரு டெரைன்னா எந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ், ராக்கி சர்ஃபேஸ், ஹில்லி சர்ஃபேஸஸ், அண்ட் ஈவன் வெட் சர்ஃபேஸில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு 6 அடி நம்ம முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்க ஒரு இடத்துல கூட இறங்கி ஏற முடியும், அதுதான் அட்வான்டேஜஸ். அண்ட் இது ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, டிஃபென்ஸ் மிலிட்ரி ஏரியாஸில் எங்கே நமக்கு ஷேக்கியான பிளேசஸ் இருக்குமோ, நமக்கு நார்மலாக ஸ்மூத்தாக போகணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல், லைக் ஹில்லி ராக்கி ஏரியாஸில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த காரை மெயினாக டிசைன் பண்ணியிருக்கோம். எங்களோட டீம் நேம் வந்துட்டு சூப்பர் நோவா 2. இண்டோவில் நடக்க போகிற இ பஹா அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் எங்கள் காரை எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். 2018 நடக்க போகுது.